ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேம்ஸ் அண்ட் தமிழ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் கால் 13 ஃபயர் பால் யூஸ் பண்ணி தான் அட்டாக் ட்ரை பண்ண போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக இருக்கும். ஏன்னா ஃபயர் பால் வச்சு ஒரு வேல்யூ எடுப்போம், கிங் குயின் வச்சு ஒரு சைடு வேல்யூ எடுப்போம், சிஜி மிஷின் வச்சும் ஒரு சைடு வேல்யூ எடுப்போம். இப்படி எல்லா சைடும் வேல்யூ எடுக்கிறதுனால இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் இப்போ வாங்க போகமா. ஓகே நண்பர்களே, இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் என்ன சீஜ் மிஷின் யூஸ் பண்ண போகிறேன்னா, பிளிம்ப் அப்படி இல்லைனா ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ண போகிறேன். அதில் என்ன இருக்க போதுன்னா, ரெண்டு எட்டி ஒரு வல்கியர் இருக்க போது, ஸ்பெல்ஸில் ஒரு ஃப்ரீஸ் ஒரு பாய்சன், என்னோட ஸ்பெல் காம்பினேஷனில் மூணு ரேஜ் ஒரு ஜம்ப்பு ரெண்டு இன்விசிபிள் ஒரு எர்த் ஒர்க் ஸ்பெல். ட்ரூப்ஸில் என்ன மெயினாக கொண்டு போகிறேன்னா, 9 ஹீலர்ஸு, 9 ராக்கெட் லோன்ஸு, 4 சூப்பர் ஆல் பிரேக்கர், அப்புறம் குட்டி குட்டி ட்ரூப்ஸ்லாம் கொஞ்சம் ஃபனலுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஹிட்டன்ரு ஹீரோ சப்போர்ட் பண்ணுறதுக்காக, கிங்குக்கு ஜெயின் கேண்ட்லெட், குயினுக்கு ஃப்ரோஷனாரோ, நெக்ஸ்ட் வார்டனுக்கு ஃபயர்பாலும் ரேஜும் வச்சிருக்கேன். அண்ட் ரேஜ் 1 லெவல் தான் இருக்குது. உங்கள்கிட்ட இன்னும் அதிக லெவல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆர்சிக்கு ஷீல்டும் ராக்கெட் ஸ்பியர் தான் வச்சிருக்கேன். சரி ஓகே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு டவுன் கால் 13 எப்படி ஈஸியாக அடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம், அதனால தான் இந்த பேஸை அட்டாக் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேஸில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா, ரெண்டு சிங்கிள் இன்ஃபர்னோ ஒரு மல்டி இன்ஃபர்னோ இருக்குது. இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் நம்ம அட்டாக் இறங்கணும்னா ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃப்ளேம் ஃபிங்கருக்கு எங்கே வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃப்ளேம் ஃபிங்கருக்கு 3:00 சைடில் அதிகமாக வேல்யூ இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஃபிங்கர் அந்த சைடில் போட்டோம்னா, இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி முடிச்சிடும். நெக்ஸ்ட் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ பார்த்து முடிச்சதுக்கப்புறம், ஃபயர் பாலுக்கு எங்கே வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபயர் பாலுக்கு மெயின் டிஃபென்ஸ் எல்லாமே ஸ்பிளிட்டாகி இருக்கிறதுனால, ஃபயர் பாலுக்கு பெருசாக வேல்யூ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, டவுங்கல் சைடில் ஈகிள், 2 எக்ஸ்போ, டவுங்கல், இந்த இவ்வளோ தான் ஃபயர் பாலுக்கான வேல்யூ. ஸோ ஃபயர் பாலுக்கு வேல்யூ எடுக்கிறதுக்காக 6:00 சைடில் வார்டனை போட்டு, வார்டன் எப்போ ஈகிளை டார்கெட் பண்ணுறனோ அந்த சைடில் வார்டனோட எபிலிட்டி கொடுத்தோன்னா, ஃபயர் பால் வச்சு கோரில் இருக்க வேல்யூலாம் தூக்கிடலாம். சரி ஓகே, இப்போ சொன்னதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணேன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் கிங்குக்குள்ள வேல்யூ குயினுக்குள்ள வேல்யூலாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3:00 சைடில் ஃப்ளேம் ஃபிங்கர், ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ராப்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு பார்பேரின் போட்டு ஃப்ளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மோட்டர் ஒர்க்கில் தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இருக்கிறதாவ நினச்சி அதை கிளியர் பண்ணுறதுக்காக 2 ராக்கெட் லூனை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு, 6:00 சைடில் வார்டன். இப்போ நம்ம வார்டன் கூட சேர்ந்து பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்காக பேபி ட்ராகன் யூஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வார்டனோட இலக்கை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் 6:00 சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணுறதுக்கு ஒரு பேபி ட்ராகன் இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். அப்படியே வார்டனுக்கு ஹீலர்ஸை போட்டு, ஹீலர்ஸ் அடி வாங்கிடக்கூடாதுன்னு ஒரு லூனையும் யூஸ் பண்ணி விட்டேன். இது வந்து ரீப்ளே வீடியோ தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம மல்டிப்ளே பேட்டில் அட்டாக் இறங்கின உடனே 30 செகண்ட் தான் டைம் இருக்கும். அந்த 30 செகண்டில் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு எங்கே வேல்யூ இருக்குன்னு தேடுற மாதிரி இருக்கும். ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இல்லைன்னா பிளிம்ப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம அடுத்த அட்டாக்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ளேம் ஃபிங்கருக்கான வேல்யூ தேடி கண்டுபிடிச்சதுமே ஃபயர் பால்க்கான வேல்யூ கண்டுபிடிப்போம். அதுக்குள்ளே 30 செகண்ட் முடிஞ்சிடும். ஸோ நம்ம கிங்கோட வேல்யூ குயினோட வேல்யூலாம் பார்த்துருக்க மாட்டோம். அது எப்போ பார்க்கணும்னா, நம்ம வார்டன் வந்து எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் கிங்குக்குள்ள வேல்யூ பார்க்கணும். ஓகே, இப்போ ஆப்போனோட ஆர்சியை காலி பண்ணுறதுக்கு ஒரு வல்கேரிய டார்க் ஸ்டோரேஜ் பக்கத்தில் போட்டேன். அப்போ ஆர்மி கேம் பக்கத்தில் வரும்போது 2 ஹெட்டன்ட்ரியும் போட்டு விட்டு ஆப்போனோட ஆர்சியும் கிளியர் பண்ணிட்டேன். பிளான் பண்ண மாதிரி ஃப்ளேம் ஃபிங்கர் வச்சு மல்டி இன்ஃபர்னோ ஸ்கேட்டர்ஷாட் இருந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. இப்போ வார்டன் ஈகிளை டார்கெட் பண்ணதுமே வார்டனோட எபிலிட்டி கொடுத்துட்டு அப்படியே எர்த் ஒர்க் ஸ்பெல்ல யூஸ் பண்ணதுனால அந்த ஈகிள் அப்புறம் 2 எக்ஸ்போ டவுன்காலும் ஓரளவுக்கு டேமேஜ் ஆகிட்டு, ஓகே ஃபயர் பால் வச்சு நல்ல வேல்யூ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கிங்குக்கான வேல்யூ எங்கே நோட் பண்ணேன்னா, 9:00 சைடில் டெப்ளை பண்ணி இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸை கட் பண்ணிவிட்டு அப்படியே சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் கிளியர் பண்ணணும். கிங் எப்போ நாக் அவுட் ஆகிறானோ அந்த இடத்துலேருந்து குயின் வாக்கை ஸ்டார்ட் பண்ணி, அதாவது குயின் சார்ஜ் மாதிரியும் குயின் வாக் மாதிரியும் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ணிட வேண்டியதான் பிளானை. சரி ஓகே, இப்போ கிங்கை 9:00 சைடில் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிங்கை அந்த சிங்கிள் இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகணும். அதுக்காக அந்த சைடில் இருக்க 2 கோல்டு கலெக்டர் கட் பண்ணுறதுக்கு 2 விசாடை போட்டுட்டு 9:00 கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வால் பிரேக்கர் உருட்டி விட்டேன். அந்த வால் பிரேக்கர் ஓப்பன் ஆச்சா என்னன்னு தெரியல, அதனால் மறுபடியும் இன்னொரு வால் பிரேக்கர் யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வார்டனுக்கு ஃபயர் பால் யூஸ் பண்ணி நல்லா வேல்யூ எடுத்துட்டோம், இனிமேல் நமக்கு வார்டன் தேவையில்லை அப்படின்னு நினச்சி வார்டனை அப்படியே விட்டுறக்கூடாது. வார்டன் சேவை நமக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் அப்பப்போ டைம் கிடைக்கும் போது வார்டன் மேலே கண் வச்சுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த சிங்கிள் இன்ஃபர்னோ எப்போ நம்ம கிங்கை டார்கெட் பண்ணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கிங்கை டார்கெட் பண்ண உடனே கிங்கோட எபிலிட்டி கொடுத்துட்டு அப்படியே சிங்கிள் இன்ஃபர்னோக்கு ஃப்ரீஸை யூஸ் பண்ணி இந்த கம்பார்ட்மெண்ட்டை ஃபுல்லாக காலி பண்ணிடலான்னு ஒரு பிளானு. பிளான் பண்ண மாதிரி 9:00 சைடில் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை கிங்கை வச்சு கிளியர் பண்ணியாச்சு. இப்போ குயினை இந்த சைடில் போட்டுட்டு அப்படியே குயினை இந்த கம்பார்ட்மெண்ட் வழியாக கொண்டு போகிறோம். ஆர்சியை 10:00 சைட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கிறனால ஆர்சியும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் குயினை 8:00 சைட்லேருந்து பேஸ்க்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஒரு வால் பிரேக்கரையும் உருட்டி விட்டுட்டு குயின் கொஞ்சம் ஸ்பீடாக ஆக்டிவாக இருக்கிறதுக்காக ஒரு ரேஞ்ச் ஸ்பெல்லையும் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஜம்ப் ஸ்பெல்லை இந்த இடத்துல யூஸ் பண்ணேன். இந்த ஜம்ப் ஸ்பெல் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, சரி சும்மா போகுதுன்னு யூஸ் பண்ணி விட்டேன். அப்புறம் டைம் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறனால ராக்கெட் லோனை அங்கங்கே ஸ்பிட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு, ராக்கெட் லோனை மட்டும் யூஸ் பண்ணல, கொண்டு வந்த எல்லா க்ளீனிங் ட்ரூப்ஸையும் யூஸ் பண்ணிவிட்டு
ஒரேஜா சிங்கிள் இன்ஃபரோ சைட்ல போட்டு விட்டு கடைசியா இந்த அட்டாக்கை இப்படி தான் முடிச்சேன். சோ இந்த அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா ஈஸியா தான் இருக்கும், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வேற எந்த ஸ்ட்ராட்டஜியும் ட்ரை பண்ண மாட்டீங்க, இதை மட்டும் தான் ட்ரை பண்ணுவீங்க. சரி ஓகே கைஸ், இந்த பேஸ்ல ஃபிளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இருந்துச்சு, ஃபிளேம் ஃபிங்கர் யூஸ் பண்ணோம். ஒருவேளை ஃபிளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இல்லைன்னா பிளிம்பை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு செகண்டா ஒரு அட்டாக் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, நம்ம செகண்டா பார்க்க போற பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிங்கிள் இன்ஃபர்னோ தான் இருக்குது. அப்புறம் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு இந்த பேஸில் எங்கேயுமே வேல்யூ இல்லை. 3 o'clock சைடில் ஒரு மோட்டர் இருக்குது, அதை கிளியர் பண்ணாலுமே எக்ஸ்போ அந்த சைடில் இருக்குது, அதே மாதிரி இந்த சைட்லேயும். ஸோ எல்லா சைட்லேயும் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இல்லாத காரணத்தினால இந்த பேஸில் பிளிம்பை தான் யூஸ் பண்ணேன். பிளிம்பை எங்கே யூஸ் பண்ணேன்னா அப்புறம் குயின் இருக்க கம்பார்ட்மெண்ட்டுக்கு பிளிம்பை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு வார்டனை 2 o'clock சைடில் போட்டு இந்த ஸ்கேட்டர் ஷாட்டு எக்ஸ்போ கம்பார்ட்மெண்ட்டு அப்படியே வார்டன் 3 o'clock சைடில் இருக்க இந்த சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டும் கிளியர் பண்ணுவோம். கிங்கை வச்சு ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அனுப்பி ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு வார்டன் இந்த சைடில் உள்ள 2 கம்பார்ட்மெண்ட்டும் கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த சிங்கிள் இன்ஃபரோ டார்கெட் பண்ணுவோம். அப்போ வார்டனோட எபிலிட்டி கொடுத்தா இந்த 2 சிங்கிள் இன்ஃபரோவும் கிளியர் ஆயிரும் ஃபயர் பாலால். அப்புறம் கிங்கு ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணி முடிச்சுட்டு எந்த சைடில் நாக் அவுட் ஆகிறானோ அந்த சைட்லேருந்து குயின் சார்ஜர் ஸ்டார்ட் பண்ணும் பிளான். இந்த பிளானை எப்படி கரெக்டாக கொண்டு போகணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 o'clock சைடில் ஒரு லூனு ஒரு லாக்கெட் ரூனு யூஸ் பண்ணி சீக்கிங் ஏர்மேன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பின்னாடியே பிளிம்பு பிளிம்பை எங்கே ஓப்பன் பண்ணணும்னா கரெக்டாக குயின் மேலே தான் ஓப்பன் பண்ணணுன்ட்டு கரெக்டாக பிளிம்பு ஓப்பன் பண்ணி ஒரு ரேஜி. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டும், அதுக்கப்புறம் வார்டனை யூஸ் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். நீங்கள் ஒரு பேஸை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேஸில் ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இல்லைன்னா டக்குன்னு பிளிம்பை மாற்றி ஒரு நல்ல வேல்யூ எடுத்துருங்க. ஓகே, இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வார்டனை 2 o'clock சைடில் போட்டுவிட்டேன். இப்போ வார்டன் ஃப்ரீயாக தான் இருக்கான். ஸோ கிங்கை வச்சு எந்த சைடில் உள்ள வேல்யூ எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் பிடிபிடிச்சி ஈகிள் கம்பார்ட்மெண்ட். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டை ஒரு வால் பிரேக்கர் வச்சு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிங்கை எந்த இடத்துல யூஸ் பண்ணால் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போவோம், ஏதாவது ஃபனல் பண்ண வேண்டியிருக்குமா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். கிங்கை டெப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்டனுக்கு 5 ஹீலர்ஸை யூஸ் பண்ணிவிட்டு கிங்கை ஸ்டோரேஜுக்கு வெளிப்பக்கமாக போடுறேன். அப்போ தான் இப்போ கிங் வந்து இந்த பக்கமாக வரும். நெக்ஸ்ட்டு நம்ம கிங் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு ஃபனலும் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லா பில்டிங்ஸும் பக்கத்தில் இருக்கிறனால கிங் இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போவான். ஸோ கிங்கு ஹெல்த்து படிப்படியாக குறைஞ்சிட்டு இருக்கனால கிங்கோட எபிலிட்டி கொடுத்துட்டு அப்புறம் கிங் அந்த சைடில் இருக்கிறனால அதை காலி பண்ணுறதுக்கு ஒரு ஹெட்டன்டையும் போட்டுவிட்டு அந்த கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணியாச்சு. பிளான் பண்ண மாதிரியே கிங்கை வச்சு ஈகிள் கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணியாச்சு, கிங்கும் நாக் அவுட் ஆகிட்டான். இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்னென்னா கிங்கு விட்ட இடத்துலேருந்து குயின் சார்ஜர் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ குயினை 6 o'clock சைடில் போட்டுட்டு அப்படியே ஹீலர்ஸை போட்டு ஹீலர்ஸ் அடி வாங்காமல் இருக்கிறதுக்கு சீக்கிங் ஏர்மென்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறக்கு ஒரு ராக்கெட் லோனையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் குயின் எங்கே கொண்டு போகணும் பிளான் பண்ணியிருந்தேன், குயினை 8 o'clock சைடில் இருக்க ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட் வழியாக உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வார்டனும் 3 o'clock சைடில் இருக்க ஏர் டிஃபென்ஸை கிளியர் பண்ணி முடிச்சதும் வார்டனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேபி டிராகன் அந்த சைடில் யூஸ் பண்ணிவிட்டு சீக்கிரம் அந்த கோரில் இருக்க 2 சிங்கிள் இன்ஃபர்னோ கிளியர் பண்ணலான்னு பிளான். ஸோ குயினை இப்போ ஸ்கேட்டர் ஷாட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அந்த சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு குயினுக்கு ரேஜி அப்படியே குயின் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு வழியறி அந்த சைடில் போட்டுவிட்டேன். ஏன் பேபி டிராகனை இன்னும் 3 o'clock சைடில் போடாமல் இருக்குன்னு தெரியலையே, இப்போ தான் போட்டிருக்கேன். சரி ஓகே, இப்போ இந்த சைடில் உள்ள பில்டிங்ஸ்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் வார்டன் சிங்கிள் இன்ஃபர்னோ தான் டார்கெட் பண்ணுவோம், அதுக்காக தான் வெயிட்டிங். அது கிளியர் பண்ணி முடித்ததும் ஆர்சி யூஸ் பண்ணலான்னு பிளான். இப்போது வார்டன் சிங்கிள் இன்ஃபர்னோ டார்கெட் பண்ணும்போது கரெக்டாக வார்டனோட எபிலிட்டி, அப்புறம் இந்த இன்விசிபிள் எதுக்கு போட்டேன்னு தெரியல, கை தவறி தெரியாமல் பட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்சியை 9 o'clock சைடில் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் இந்த பேஸில் பெருசாக இந்த டிஃபென்ஸும் இல்லை, டவுன் காலும் சிங்கிள் இன்ஃபரோ தான் இருக்குது. டவுன் காலாக நம்மளோட வார்டனே கிளியர் பண்ணி கொடுத்துருவான். ஸோ இனிமேல் கொண்டு வந்திருக்கதை கடகடன் யூஸ் பண்ணி விட்டு ட்ரிபிள் எடுக்கிறதா வேலை. ஸோ ராக்கெட் லோன்ஸு அப்படியே ஆர்சியோட எபிலிட்டி கொடுத்துட்டு கொண்டு வந்த எல்லா ட்ரூப்ஸும் எல்லா ஸ்பெல்ஸையும் ஸ்வாக் பண்ணுவோம் அப்படின்னு கடகடன் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த அட்டாக் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஒரு நேரம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆர்மி லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ஃப்ளேம் ஃபிங்கருக்கான வேல்யூ. ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ இல்லைன்னா பிளிம்பை யூஸ் பண்ணிக்கணும். பிளிம்பை வச்சு நல்ல வேல்யூ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபயர் பாலுக்கான வேல்யூ அதையும் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கிங்குக்குள்ள வேல்யூ குயினுக்குள்ள வேல்யூ, அவ்வளோதான் இந்த ஸ்ட்ராட்டஜி. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸை யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்டு ஃபயர் பால் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இல்லைனாலும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி கிளாஷ் ஆஃப் கிளான்ல அப்டேட், ஈவென்ட், சேலஞ்ச், அட்டாக் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம கேம் ஷோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவதுனா உங்கள் நண்பன் பரட்டா.